ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் இந்த மாற்றங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக தொடங்கிருச்சோம், உஷாராக இருந்துக்காங்க. வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோயை பற்றிய விழிப்புணர்வு நம்மிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. சொல்லப்போனால் பல கட்டுக்கதைகளை நாம் நம்புகிறோம். உலகம் முழுவதுமே சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க இதுவே முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. சர்க்கரை நோய், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், காயம், மெதுவாக குணமடைதல் மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது. துரதிருஷ்டவசமாக பலர் இந்த அறிகுறிகளை புறக்கணித்து நோய் முன்னேற அனுமதிக்கிறார்கள். நீரழிவு நோயுடன் தொடர்புடைய சில அசாதாரண அறிகுறிகளும் உள்ளன. இந்த அறிகுறிகளை கண்டறிவதன் மூலம் நோயை ஆரம்பத்திலேயே கண்டறியலாம். அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கழுத்தில் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும் தோல் நீரிழிவு நோயின் அறிகுறியாகும். இந்த தோல் சில நேரங்களில் கரடு முரடானதாக மாறுகிறது. அகந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் என அழைக்கப்படும் இந்த நிலை இடுப்பு மற்றும் அக்குள்களிலுமே காணப்படுகிறது. நீரிழிவு நோயின் அடுத்த சிக்கலாக இருப்பது பழ வாசனையான சுவாசம். இது மருத்துவ ரீதியாக நீரழிவு கெட்டோ அசிட்டோசிஸ் என அழைக்கப்படுகிறது. உடல் இன்சுலினை பயன்படுத்த முடியாத போது அது ஆற்றலுக்காக கொழுப்பை உடைக்கிறது மற்றும் இந்த செயல்பாட்டில் கீட்டோன்கள் வெளியிடப்படுகின்றன. இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கீட்டோன்கள் காரணமாக சுவாசம் அசிட்டோன் போன்ற வாசனை அல்லது பழ வாசனையுடன் இருக்கும். வறண்ட வாய் அதாவது நீரிழிவு நோயின் ஒரு அசாதாரண அறிகுறியாகும். உயர் இரத்த சர்க்கரை உமிழ்நீரின் சர்க்கரை குறைக்கிறது, எனவே வாயை உலர வைக்கிறது. இதனால் வாயில் மிக குறைந்த உமிழ்நீர் சுரக்கிறது. இதனால் பல் மற்றும் ஈறுகளிலுமே ஆபத்து ஏற்படலாம். குமட்டல் மற்றும் வாந்தி ஆரோக்கிய சிக்கல்களுக்காக உடலின் பொதுவான எதிர்வினை, குறிப்பாக இது நீரிழிவு நோயின் முக்கிய அறிகுறியாகும். சர்க்கரை நோய் உடலின் செரிமான திறனை பாதிக்கிறது. உயர் இரத்த சர்க்கரை காஸ்ட்ரோஃபரேசிஸை ஏற்படுத்துகிறது. இது உங்கள் உணவை ஜீரணிக்கும் விதம் பாதிக்கப்படும் ஒரு நிலையாகும். அடுத்ததாக கால்கள் அல்லது பாதங்களில் வலி. இது ஒருவர் இரத்தத்தில் அதிக சர்க்கரை இருக்கலாம் என்பதற்கான அறிகுறியாகும். நீரழிவு நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு அல்லது நீரழிவு நரம்பியல் வலி அல்லது கை கால்களில் உணர்வின்மைக்கு வழிவகுக்கிறது. பலருக்குமே கை கால்களில் எரியும் உணர்வு ஏற்படுகிறது. இந்த நீரழிவு நோய் நோய் கிருமிகளுக்கு எதிராக போராட உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதித்து உடலில் நோய் தொற்றினை அதிகரிக்கிறது. உயர் இரத்த சர்க்கரை அளவுகள் உடலை நோய்களுக்கு ஆளாக்குகின்றன. பிறப்புறுப்பு தொற்றுக்கள், ஈஸ்ட் தொற்றுக்கள், சிறுநீர்ப்பை நோய் தொற்றுக்கள் ஆகியவை நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நோய் தொற்றுக்களின் வகைகளாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.